ஹாய் கைஸ், உங்கள் எல்லாருக்குமே குட் ஏர்லி மார்னிங். என்னடா இவன் குட் ஏர்லி மார்னிங் சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கூகுள், வாட்ஸ் த டைம் நவ்? 3:58 AM. காலையில் மணி 3:58 ஆகுது. ஸோ ஒரு பிளான் போட்டுருவோம், இங்கேருந்து பிரசன்ட் நகருக்கு நடந்தே போனால் அந்த மார்னிங்கில் நடந்து போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில பேர் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள நாங்கள் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடைப்பயணமாகவே பிரசன்ட் நகர் பீச்சுக்கு நாங்கள் நடந்து போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைஸ் உங்களுக்குன்னே பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் யாருமே இந்த ரோட்டில் தனியாக 40 கேட்டு நடந்து போயிட்டுருக்கேன். போயிட்டு அவங்க பிக்கப் பாயிண்ட்டில் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கு அங்கிட்டும் நாங்கள் நடந்து தான் போயாகணும். ஸோ போகிற வழியெல்லாம் நான் காட்டிகிட்டு போகிறேன். ஸோ வாங்க போகலாம். காய்ஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தாச்சு, பிக்கப் பாயிண்ட்டில் பார்த்துட்டு இப்போ நாங்கள் கரெக்டாக எக்மோரை தாண்டி கரெக்டாக நடந்து போயிட்டுருக்கோம். கரெக்டாக இங்கே எக்ஸாக்டாக 3 ஹவர்ஸ் கணக்கு வச்சுருக்கோம் நடந்து பிரசன்ன நகருக்கு போகிறதுக்கு. ஸோ கரெக்டாக நாங்கள் அங்கே போய் சேர்றோமா, நடக்க வழியில் என்ன நடக்குதுன்றதை நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். காய்ஸ் எல்லோரும் குட் மார்னிங். விடிஞ்சிருச்சு, இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ராயப்பேட்டை தாண்டி நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் மேக்ஸிமம் போகிறதுக்கு 1 1.5 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ ராயப்பேட்டை தாண்டி தான் நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு ஒரு கடை ஒன்று இருக்குது ஆல்லார்பேட்டை சைட் போகும்போது, அங்கே ஒரு டீயை போட்டு நம்ம போவோம். மீட் பண்ண இப்பதான் ராமகிருஷ்ணா டெம்பிளை தாண்டி நடந்து அந்த போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மந்தவெளி கிட்ட வரப்போறோம், பார்க்கலாம். கைஸ் அடையார் நெருங்க போறோம், அடையார் பிரிட்ஜ் வந்துட்டோம். கைஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டாக அடையாறு பூவம் பிரிட்ஜ் மேலே வந்து நம்ம ஏறி நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து அந்த பிரிட்ஜை வந்து நான் காட்டுறேன், எனக்கு பேக் சைடில் என்னோடய லெஃப்ட் சைடில் வந்துருக்கு. சாரி, கைஸ் பிரசன்ட் நகர் அவென்யூவில் அழகான ஒரு ரோடு, ரொம்ப நிசப்தமாக இருக்குது இந்த ரோடு. ஷூட்டிங்லாம் நிறைய எடுக்கிற மாதிரி அருமையான ஒரு சிச்சுவேஷனில் வந்து இந்த ரோடு அமைஞ்சிருக்கு. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த லொக்கேஷன். வெரி சைலண்ட், ரொம்ப ரொம்ப சைலண்ட். ஜாகிங் வாக்கிங் போகிறவங்க மட்டும்தான் அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்பப்போ 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்லாம் வருது, பட் அவ்வளோ நிசப்தமாக இருக்குது. நான் பேசுகிறதா கேட்க பாருங்கள். இப்போ ரெண்டு பக்கமும் காடு மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப நிசப்தமாக இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். பிரசன்ட் நகர் ரீச் டே. கைஸ் பிரசன்ட் நகர் வந்தாச்சு. பிரசன்ட் நகரில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி சரைனில் வந்து ஒரு மாஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ பின்னாடி இருக்க பார்த்திங்களா சர்ச்சு, இது வந்து இப்போ நியூவா கட்டின சர்ச்சு. ஸோ அதுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே போக போகிறோம். அங்கே வந்து வீடியோ ஃபோட்டோ அலவுட் கிடையாது, மேபி நான் ட்ரை பண்ணுறேன் காட்டுறதுக்கு. இந்த சர்ச்சோட அப்பர் வியூ மேலேருந்து காட்டுறேன்.
1 hour later. மார்னிங் டிஃபன் வந்து பிரசன்னகர் அந்த சந்தையில் இருக்கக்கூடிய பாய் கடையில் பிரிஞ்சு சாப்பிட்டோம். ஸோ பார்த்து சாப்பிட்டு நம்ம பீச்சு போகிறோம். நான் பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்கிறேன். ரீச் பிரசன்னகர் பீச். பிரசன்னகர் பீச்சில் இருக்கோம் பாருங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பீச்சில் நடந்தே போகிறோம். நடந்தே போய் அலையோடு ரசித்து இந்த ஒரு மூமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகேங்களா? யூடியூப்ல போடுவாங்க. ஹாய்டா தம்பி, என்னடா பண்ற? விளையாடுறியா? டேய் ஏலே ஏலே, இப்படி மண்ணாக்கிட்டியேலே. காய் ஃபுல்லா இப்ப நனைஞ்சிட்டோம். கீழே தான் நனைஞ்சிருச்சு. குளிக்க போறேன் பாருங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேட்டு இருக்காங்க. சுடுகாட்டு சொல்லியாச்சா பாருங்க. அல எப்படி வருது போறாரு. பொம்மை சூரா வேட்டையாடும் கடல் ராசனா மரிய நான் ஒத்தையில பாடுறேன்னு தண்ணா. ஏ மேத்யூ, சோனா பரியா பாட்டு இருக்குல்ல, சோனா பரியா. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். மண்ணுடா குளிச்சாச்சு. குளிச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா முடி தோத்திட்டு இருக்கோம். ரொம்ப அலை வந்து ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தியாக அதிகமாக வந்துச்சு. நாங்கள் எதாவது கொடுத்தா உடம்புலாம் பண்ணா இருக்கு. பார்ப்போம். இதுதான் போகும். தேங்க் யூ. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கால் வலிக்குதா? கால் வலிக்குதா? அப்படின்னா நல்லா விளாண்டோம். ஹாய் கைஸ், காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 வீட்டிலேருந்து கிளம்பி வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் கிளம்புறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே கூகுள், வாட்ஸ் த டைம் நவ்? 10:07 ஆகுது. ஸோ நாங்கள் கிளம்புறோம். ஸோ இந்த ஒரு பயணம் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சு, இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்திக்கிறேன். பா பாய். இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். See you later. Bye bye. Tata.